சிவராத்திரி தினத்தில் நான்கு கால பூஜையில் என்னென்ன பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாமா? முதல் காலம் பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்து சிவப்பு வஸ்திரம் சாற்றி தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்து பால் அன்னம் நெய்வேதித்து பசுனையினால் தீபம் ஏற்றி கும்பிட்டால் நம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும். இரண்டாவது காலத்தில் பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மல்லிகை முல்லையினால் அர்ச்சனை செய்து பாயசம் நைவேத்தியம் செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆராதித்தால் வாழ்வில் செல்வச் செழிப்பு உண்டாகும். மூன்றாவது காலத்தில் தேன் அபிஷேகம் செய்து வெண்பட்டு சாற்றி வில்வத்தாரும் மலர்களாலும் அர்ச்சனை செய்து எள் சாதம் நிவேதனம் செய்து இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வணங்கினால் மனக்குறைகள் நீங்கும், தடங்கல்கள் வராது, தீய சக்திகள் விலகும். நான்காம் காலம் கரும்புச்சாரில் அபிஷேகம் செய்து நீல வஸ்திரம் சாற்றி நந்தியாவட்டை பூவினால் அர்ச்சித்து வெள்ளை அன்னம் நிவேதனம் செய்து மூன்று முக நெய்தெய்வம் ஏற்றி வணங்கினால் சகல சௌபாக்கியமும் கிட்டும். சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவனை தரிசித்து சீரான வாழ்வும் வளமும் பெறுங்கள். ஓம் நமச்சிவாய. இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்பா விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை SMS-இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள். 8300-8300. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.